இளைய பூவே வருந்தரும் வசந்தமே, மடி மீது தவழும் போது எனக்குத்தானே பூவே, இளைய பூவே வருந்தரும் வசந்தமே, தனன சின்ன பொண்ணு சேல செம்பகப்பு போல ஐ மாறப்பு அடியே ஓவேனா வீரப்பு வழி தெரியாத அறிது அது மட்டும்தானா ஓடுவது புதுவெல்லாம் என்பது வழி என்ன வாசம் என்ன மூத்தாடி ஆடும்போது திசை என்ன தேகம் என்ன மனசே தாழ் போட்டு மயிலே வா நீ தானா தானா. கதிரு கதிரு ஹாய் ஹாய் கதிரிங்க பேர் ஹாய் பா. மத்தியானம் சாப்பிட்டியா? மத்தியானம் என்னப்பா சாப்பிட்ட கதிரு? கதிரேஷ், அப்பா கேட்டா பதில் சொல்லியோ சொல்ல மாட்டியா? எனக்கு வேணாம் சிக்கன் பக்கடா. நானே ரொம்ப கவலையா இருக்கேன், என் யூடியூப் சேனல் நல்லாவே வரல. நானே கவலையா இருக்கேன், என் யூடியூப் சேனல் பெரிய ஆளா வரலன்னு. வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். இப்போ ஊற போட்டோம்னா நாளைக்கு அருமையாக வேகும் பச்சை பட்டாணி. ஒரு அஞ்சாறு விசில் விட்டேன்னு வச்சுக்கேன், அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலி வெங்காயம் தக்காளி தாளிச்சு கொட்டி அஞ்சாறு விசில் விட்டு சூப்பு மாதிரி சாப்பிட்னாடே. இந்த கடையில் தருவாங்க தெரியுமா, பச்சை பட்டாணி சாப்பிட்ருக்கியா? பச்சை பட்டாணி சாம்பார் மாதிரி இதுக்கு வைப்பாங்க தெரியுமா? அதே தான். இந்த கறி இதுக்கு பூரி பொங்கலுக்கெலாம் தனியாக கேட்டால் வாங்கி தருவாங்கள ஒரு பிளேட்டு, அந்த மாதிரி வைக்கணும். வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு சீரகம் சோம்பு போட்டு பச்சை மிளகா போட்டு தாளிச்சு கொட்டி இறக்கணும், அவ்வளோதான். செம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, சோம்பு, சீரகம், அதான் நீ இருக்கல்ல அப்புறம் என்ன, பூண்டு, கருவேப்பிலை, பூ இது லைட்டாக வந்து உப்பு, மஞ்சத்தூள் அம்புட்டுதேன் தாளிச்சு கொட்டி இறக்குனா சூப்பு மாதிரி போல் போலாக. ஒரு காலத்தில் ஞாபகம் இல்லை, நான் அங்கே அந்த பில்டிங்கில் அங்கே இருக்கும்போதெல்லாம் பண்ணி சாப்பிடுவேன்ல, வேக வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சு.